இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மறந்துட்டு அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்ருப்போம் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவசியம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன யூஸர் நேம் கொடுத்துருந்தீங்க இல்லை என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருந்தீங்க எல்லாமே பார்த்திங்கனா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல எந்த விதமான இல்லிகலான மெத்தடுமே நம்ம செய்ய போகிறது இல்லை ஜஸ்ட் உங்களோட மொபைலில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகிறோம் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே நீங்கள் செய்ய தெரிஞ்சிக்க முடியும் ஸோ வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்திங்கன்னா என்னோட பேர் ஹர்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் சேனலில் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்டாக வரணும் உங்களோட வீடியோ கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் லோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இது கிளிக் போடனே பார்த்திங்கன்னா பக்கத்து ஒரு பெல்லை கன்கிட்ட ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த எந்த மாதிரி கீழே பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட ஷேர் பண்ணுங்க அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் போகிறதில்ல எந்த விதமான இல்லீகலான மெதமே நம்ம யூஸ் பண்ண போறதில்லை ஜஸ்ட் உங்களோட மொபைலில் இருக்க ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாகவே ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு டிராக்குமெண்ட்டே வந்தீங்கன்னா கூகுள்னு கொடுத்துருப்பாங்க சப்போஸ் இந்த கூகுள்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கலாட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிற முடியும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வெளியே வந்துட்டு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்னு போட்டுருப்பாங்களா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயினான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்பவே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்குறதுக்குமே நீங்கள் வந்து அவசியமே இல்லை ஸோ இப்போ வந்து அதை எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறத பற்றி பார்க்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பர்சனல் இன்ஃபார்ம் டேட்டா பர்சனலைசேஷன் போகிறப்பாங்க பார்க்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது ஆப்ஷன் ஒரு நாலாவது ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு மேனேஜர்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மேனேஜர்னு கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து எந்தெந்த வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணிருக்கீங்களா எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இருப்பாங்க ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் எது லாகின் பண்ணுறீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்குமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெமோ கார்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம் போட்டிருப்பாங்க இன்ஸ்டாகிராம் டாட் காம் போட்டிருப்பாங்க இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டுன்னு கேட்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கேன் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வேறு இருந்து பாஸ்வேர்டு நினச்சிட வேணா உங்களோட மொபைலை வந்து நீங்கள் ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து கேட்கும் பார்த்திங்களா அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ண உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிற முடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண எல்லா அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டு ஸோ அந்த அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடும் இருக்கும் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து டைப் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கவர் முடியும் சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே நீங்கள் வரல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க ஜஸ்ட் நீங்கள் வெளியே வந்துட்டு ஸோ இதுலேருந்து நீங்க வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓபன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து நீங்கள் போய்க்கோங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் செஞ்சு எனக்கு வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து வரலன்னு நினைக்கிறீங்களோ ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் கூகுள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இன்னொரு மெயில் ஐடி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ யுவர் கூகுள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டீன்றதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே ட்ராக் பண்ணிட்டே வாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு மேனேஜர்னு கொடுத்துருப்பாங்க இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மெயில் ஐடி வச்சு நான் எது இதெல்லாம் நான் லாகின் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதோட பாஸ்வேர்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் எந்த மெயில் எழுந்தது நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருந்தனோ அந்த மெயில் ஐடி வச்சு உங்களுக்கு வந்து நான் டெமோ காமிச்சிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் மேக்ஸிமம் நான் அந்த அக்கௌண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருந்தனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தேன் இல்லை என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன் நான் வந்து என்ன யூசர் நேம் கொடுத்துருந்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவும் தெரியாமல் போயிருச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு எல்லாம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடியிலேயும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாஸ்வேர்டு இல்லாட்டி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மெயில் ஐடி இருக்கோ அது எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும் ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க பிடிக்காட்டிங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஹெல்ப் ஆனாலுமே நான் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வரும் நீங்கள் நினச்சிங்கன்னா